வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து மாணவர்களுக்கு இலவசமாகவே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் ஒரு வீடியோவில். அதற்கு கீழே ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கோம், கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருந்தோம். அதன் வழியாக தேவைப்படும் மாணவர்கள், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் தேவைப்படும் மாணவர்கள் எங்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 20-40 மாணவர்கள் வரைக்கும் நம்மகிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்திருக்க லிஸ்ட் படி பார்த்திங்கன்னா 900-க்கும் அதிகமான மாணவர்கள் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதன் முதல் கட்டமாக 91 மாணவர்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை வந்து அவங்கவுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக 267 மாணவர்கள், கிட்டத்தட்ட 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 267 மாணவர்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நீங்கள் எப்படி இதை வந்து ரிசீவ் பண்ணணும், இதில் இருக்கிறத எப்படி இதை வச்சு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து மூணு கட்டமாக பிரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று, லொக்கேஷன் பேஸ்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், லொக்கேஷன் பேஸ்டு கவர்மெண்ட் நியூ மெடிக்கல் காலேஜஸ், அதுக்கப்புறம் லொக்கேஷன் பேஸ்டு செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜ், இது ஒரு லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரெடிபிலிட்டி அடிப்படையில், அதாவது உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமி ஒரு சிஸ்டமேட்டிக் ரேங்கிங்கை நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு கடைசி 3 வருடம், 2019, 2018, 2020 ஆகிய ஆண்டுகளில் மாணவர்கள் தங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் எடுத்திருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து ஒரு க்ரெடிபிலிட்டி லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த லிஸ்டின் அடிப்படையில் காலேஜஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கடைசியாக செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபீஸ் அடிப்படையில் செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜஸை ஒரு லிஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி 3 விதமாக நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து மதுரையை சேர்ந்தவன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி கொடுக்குறது அப்படின்னா, மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய, அதாவது லொக்கேஷன் பேஸ்டுன்றதுனால மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் எடுப்போம். இப்போ மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். சரிங்களா, ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ரேங்க் அடிப்படையில், அதாவது இருக்கிறதே பெஸ்ட் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டாகவும், அதற்கு அடுத்துக்கூடிய செகண்ட் பெஸ்ட் வந்து இரண்டாவதாகவும், தேர்ட் பெஸ்ட் வந்து தேர்டாகவும், ஃபோர்த் பெஸ்ட் வந்து தேனியாகவும் அப்படி கொடுத்துருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை பேஸ்டு மாணவர்ன்றதுனால மதுரையை ஃபஸ்ட் இடத்துல கொடுத்துருக்கோம். அதன் பிறகு மதுரைக்கு அடுத்து தான் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் பக்கத்தில் இருக்குது, மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது திருச்சி, கேஏபி விஸ்வநாதன். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி கொடுத்துருக்கோம். ஸோ தேனி இதற்கு அடுத்து தான் நம்ம ஆடிக்கிருக்கோம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் சிவகங்கை. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வர்ற கல்லூரிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அந்தந்த ரேங்க் அடிப்படையில், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்தந்த ரேங்க் அடிப்படையிலேயே இந்த காலேஜஸ் எல்லாம் அதுக்கு அடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஒருவேளை மாணவர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை சார் இந்த கோயம்புத்தூர் வந்து நான் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாருனா அதை அவர் செஞ்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி ஒரு லிஸ்ட் ஒரு கொடுத்துருக்கோம். அடுத்தது நியூ மெடிக்கல் காலேஜஸை பொறுத்திருக்கும், மதுரை மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது எந்த ரேங்கிங் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா எல்லாமே நியூ மெடிக்கல் காலேஜஸ்ன்றதுனால இன்னுமே வந்து இதனுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து நமக்கு வரல. ஸோ இது நார்மலாக நான் வந்து ரேண்டமாக தான் அடிக்கிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய முதல் 3 காலேஜஸ் வந்து அவங்களுடைய லொக்கேஷன், அதாவது மதுரை பேஸ்டு லொக்கேஷனில் அடிக்கிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜில் ஒரு 14 காலேஜோட டீட்டெயில் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது. அதன் அடிப்படையில் மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை அந்தந்த ரேங்க் ஆர்டரில் அடிக்கிருக்கோம். ஃபஸ்ட்டு வேளம்மாள் கொடுத்துருக்கோம், அடுத்து திருச்சி எஸ்ஆர்எம் கொடுத்துருக்கோம், அடுத்து ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரி கொடுத்துருக்கோம். அதன் பிறகு வரக்கூடிய பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், கற்ப விநாயகா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து ஒரு ரேங்கிங் சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அந்த ரேங்கிங் சிஸ்டம் அடிப்படையில் எந்த காலேஜ் ஃபஸ்ட் இருக்குது, எம்எம்சி, அடுத்து ஸ்டான்லி, அடுத்து கவர்மெண்ட் கீழ்பாக், அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, தாஞ்சூர், அடுத்து சேலம், செங்கல்பட்டு, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அதாவது கோயம்புத்தூர் இஎஸ்சிஎஸ்சி, தேனி, வெள்ளூர், விழுப்புரம், தருமபுரி, தூத்துக்குடி, அண்ட் தென் இஎஸ்ஐசி சென்னை, கன்னியாகுமரி, அண்டு திருவண்ணாமலை, கரூர், சிவகங்கை, புதுக்கோட்டை,
அண்ட் தென் திருவாரூர் சரி ஸ்டூடெண்ட்ஸ். ஈரோடு காலேஜஸ் வந்து இப்போ தான் வந்து அது நார்மல் காலேஜ் மாற்றிருக்காங்க இல்லையா, அதனால் கடைசி லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் இப்போ ஒரு ஒரு மாணவர் வந்து எனக்கு வந்து சார் லொக்கேஷன்லாம் பிரச்சனை இல்லை சார், எனக்கு காலேஜோட ஏஜ் ஃபெசிலிட்டிஸ் பேஷன் ஃப்ளோ இந்த மூணு அடிப்படையில் க்ரெடிபிலிட்டி இந்த மூணு அடிப்படையில் வந்து நான் வந்து ஒரு காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த லிஸ்ட்டை சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த லிஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் சரி ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதே மாதிரி நியூ மெடிக்கல் காலேஜஸ் என்னென்னு கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு காலேஜோ அது ஃபஸ்ட்டாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஹெச்டி கோயம்புத்தூர், கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர், ட்ரிச்சி எஸ்ஆர்எம் ட்ரிச்சி, கற்பக விநாயகா செங்கல்பட்டு, வேலம்மாள் மதுரை, மேல்முருத்தூர் காஞ்சிபுரம், பனிமலர் சென்னை, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், தாகூர் சென்னை, ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரி, முத்துக்குமரன் சென்னை, அன்னபூர்ணா சேலம், மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இந்திரா திருவள்ளூர் சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த காலேஜஸ் வந்து அதோட ரேங்க் அடிப்படையில் நம்மளோட வெற்றி விகாஸ் அகாடமியோட ரேங்க் அடிப்படையில் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் சண்டைக்கு வரலாம் இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த காலேஜ் ஃபஸ்ட் இருக்குன்னு, பட் இது எங்களுடைய பெர்செப்ஷன்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோடைய ஃபீ ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்டி ஃபஸ்ட்டில் வருது, அடுத்தது கேஎம்சிஹெச், ட்ரிச்சி எஸ்ஆர்எம், வேலம்மாள், அது அந்த காலேஜ் ஃபுல்லாக வந்து அதோடைய ஃபீஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதன் அடிப்படையிலையும் நீங்கள் உங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணிக்கலாம் சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய லொக்கேஷன் பேஸ்டாக இருக்கட்டும் இல்லைன்னா காலேஜோட க்ரெடிபிலிட்டி அதாவது பேஷன் ஃப்ளோ பேச நம்பர் ஏஜ் காலேஜ் ஏஜ் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபீஸை பொறுத்தும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். சார் இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த 11 மாவட்டங்கள் நான் குறிப்பிட்டு அகைன் ஒரு தடவை சொல்லுங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த PDF லிங்க் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய காலேஜ் சாய்ஸ் பண்ணிங்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.